வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஆனந்தத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். காரணம், சூரியன் கும்பராசியிலும் மீன ராசியிலும் இந்த மாதத்தில் பயணம் செய்வார். பொதுவாக நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தினால் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. காரணம், வேலையில் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கப் போகிறது, சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கப் போகிறது. பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள். பேச்சினால் பல காரியங்களை சாதித்து கொள்ள கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டுக்காரரை மணக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக ஊர் மாற்றம், இடமாற்றம், இல்ல மாற்றம், இது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் பயப்பட வேண்டாம், வந்த சுவடு தெரியாமல் அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து இதுவரை இருந்த மன கசப்புகள் எல்லாம் நீங்கி அன்பாக ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய காலம் என்று இந்த காலத்தை சொல்லலாம். அதே மாதிரி உறவினர்களுக்குள் பிரிவினை இருந்தால் அவர்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரமும் இந்த நேரம்தான். அதே நேரத்தில் நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். நீண்ட தூர பயணம், இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சனி பகவானை பொறுத்தவரை சூரியனுடன் இணைந்து இந்த மாதத்தில் பயணம் செய்ய போகிறார். இதனால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். பேசும் வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும், கோபப்படாமல் இருக்க வேண்டும். காரணம், கோபத்தினால் பல லாபங்களை நீங்கள் இழந்த கதை உங்களுக்கே தெரியும். இந்த மாதத்தில் பத்தாம் வீட்டில் சனி சூரியன் சேர்க்கை, சனி செவ்வாய் சேர்க்கை என இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கும். வீண் செலவுகளை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் வருமானத்தை சேமித்து பழகுவதும் நல்லது. அகல கால் வைக்காமல் தொழிலை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள், வெற்றி உங்களுக்குத்தான். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலத்தில், சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய காலத்திலும் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் சூரியன் இடப்பெயர்ச்சி நடக்கப் போகிறது. அது மிகப்பெரிய லாபஸ்தானத்திற்கு சென்று அமரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும். சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார், புதனும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அற்புதமான பல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அடுக்கடுக்காக நடக்கும். பணத்தை எதிலாவது முதலீடு செய்து இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சில அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடலும் மனதும் இணைந்து உற்சாகமாக செயல்பட போகிறது. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ள முடியும். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக மாறப்போகிறது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் ஏற்றமும் பல விஷயங்களில் உங்களுக்கு உயர்வும் தானாக கிடைக்கப் போகிறது. ஆக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம்.